இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரை மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். இது வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. எனவே சேர்க்கிறது வைக்கிறது என்பதெல்லாம் அவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, அவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஆக பொதுவாக கழகத்தில் பிரிந்து சென்றவர் எல்லாரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். எனவே இதில் ஒரு மாற்று கருத்து எதுவும் இல்லை. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் சேர்றதை எல்லாருமே விரும்ப தான் செய்வோம். அதிமுக எல்லாரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீர் அடித்து நீர் விலகுவது கிடையாது. எனவே இது ஒன்றாக இணைவதுதான் இங்கே எல்லாருக்குமே வரவேற்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களும் அதைத்தான் விரும்புவார்கள். அதை நிச்சயமாக இருவரும் செய்வார்கள். அது அவங்ககிட்ட தான், நம்ம வந்த பிறகு தானே அது வரட்டும். அது நம்ம கழக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் மற்றவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. முடிவு எடுத்த பிறகுதான் அதை பற்றி தெரியும். இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரை மாநகர் மாவட்ட கழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த கழகத்துக்கு வலுவாக சேர்க்க வேண்டும், உறுப்பினர் சேர்க்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சரும் துணை இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடியார், கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சரான ஓபிஎஸ் அவருடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு வார்டிலும் இந்த மாதிரி செயல்வீரக் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். பூத்து கமிட்டி, இந்த பூத்து கமிட்டியை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ எல்லா வார்டிலையும் நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. ஒவ்வொரு வார்டாக இப்போ நாங்கள் வாரத்துக்கு மூணு வார்டுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக என்ன, கழகத்தில் இன்றைக்கி விடுபட்ட இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் சேர்றாங்க, இளம் பெண்கள் சேர்றாங்க. ஆக கழகத்துக்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பாக மீண்டும் இதை உருவாக்குறதுல பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். அதெல்லாம் வழக்கமாக மாண்பு முதலமைச்சர் மக்கள் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவையில்லாமல் இது போராட்டங்கள் வேணுன்றே இதை தூண்டி விடுகிறார்கள் சில பேர். இந்த திட்டமானது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்கக்கூடிய திட்டம். 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுக்கக்கூடியது மாநிலத்துக்கு மத்திய சர்க்கார் கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு திட்டம் என்பதை அன்னைக்கு மாண்பு எதிர்கட்சித் தலைவர்னா விழாவாரியாக மாண்பு எதிர்கட்சித் தலைவரே அவரே ஒத்துக்கொண்டார். இந்த மாதிரி அளவுக்கு இருக்கிற என்பதை தெரிவித்துக் கொண்டார். யாருக்கும் எந்தவித பாதிப்பு இருக்காது. இதுவரை அந்த நில எடுப்பாளர்கள் கூட அதிகமான அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிலத்தினுடைய மதிப்புக்கு தகுந்த அளவுக்கு கூடுதலாக பணம் கொடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார். எனவே எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு சில பேர் இதை வச்சு அரசியல் பண்ணுவதற்காக நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பட்டவர்களை அரசு பார்த்துக்கொள்ளும்.